நம்ம பார்க்க போகிறது தமிழக வரலாற்றின் தவிர்க்க முடியாத அத்தியாயங்களாக இருந்த ரெண்டு பேர் பற்றி தான். அவங்க தான் ஆங்கில ஏகாதிபத்தியத்திற்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்து வரலாற்றில் முக்கிய இடம் பிடித்தவர்களான பெரிய மருது, சின்ன மருது என்று அழைக்கப்பட்ட மருது சகோதரர்கள். சிவகங்கை பகுதியை ஆண்ட வேலு நாச்சியார் அரசியோட படை தளபதியாக இருந்து அவர்களுக்கு பின்னால் சிவகங்கை மண்ணை ஆண்ட மன்னர்கள். இன்றைய விருதுநகர் மாவட்டம் நரிக்குடிக்கு அருகிலுள்ள முக்குளம் அப்படிங்கிற கிராமத்தில் வாழ்ந்த மொக்க பழனியப்பன் உடையார் என்பவருக்கும் அவரோட மனைவி ஆனந்தாயி என்கிற பொன்னாத்தாள் என்பவருக்கும் மகனாக 1748 டிசம்பர் 15 மகனாக பிறந்தவர் தான் பெரிய மருது பாண்டியர். 5 ஆண்டுகள் கழித்து 1753 சிறிய மருது பாண்டியர் பிறந்தார். பெரிய மருது பாண்டியர் வெள்ளை நிறத்தோடு இருந்ததால் வெள்ளை மருது பாண்டியர் அப்படிங்கிற பெயராலும் அழைக்கப்பட்டிருக்கார். பெரிய மருதுவை விட உயரத்தில் சின்னவராக இருந்ததுனால இளைய மருதுவை சின்ன மருது பாண்டியர் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. இந்த ரெண்டு பேருமே சிவகங்கை சீமையோட அரசர் முத்து வடுகநாதரோட போர்ப்படையில் வீரர்களாக சேர்ந்து தங்களோட திறமையை நிரூபித்தாங்க. இவர்களோட வீரத்தை கண்டு மெச்சிய மன்னர் முத்து வடுகநாதர் மருது சகோதரர்களை தன்னுடைய படையின் முக்கிய தளபதிகளாக பொறுப்பில் நியமித்தார். ஆற்காடு நவாப் வரி வசூலை ஆங்கிலேயர்களுடன் பங்கிட்டு கொள்றதா ஒப்பந்தம் செய்து கொண்ட ஜோசப் ஸ்மித் தலைமையிலான கம்பெனி படை 1772 ராமநாதபுரத்தை கைப்பற்றிய உடனே சிவகங்கை மீதும் போர் தொடுத்தது. இந்த திடீர் தாக்குதலை எதிர்பார்க்காத அரசர் முத்து வடுகநாதர் காளையர் கோவில் போரில் பலியானதால் அவரோட பட்டத்தரசி வேலு நாச்சியார், மகள் வெள்ளச்சி, அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை, தளபதிகள், மருது சகோதரர்கள் எல்லாருமே திண்டுக்கல் பக்கத்தில் இருக்க விருப்பாட்சி காட்டுக்கு தப்பி செல்கிறாங்க. 1772 பிறகு காட்டில் மறைந்து வாழ்ந்த மருது சகோதரர்கள் தமிழோட கிளர்ச்சியை 1779 தொடங்கி ஆற்காடு நவாப், தொண்டைமான், கும்பினியார் எல்லாரோட படைகளையும் வெற்றி கொண்டு 8 ஆண்டுகளுக்கு அப்புறமா 1780 சிவகங்கை சீமையை மீட்டு வேலு நாச்சியாரை மீண்டும் அரியணையில் அமர்த்துறாங்க. இந்த போர்ல பெரிய மருது மணலூர் வாயிலிலும் தளபதி சந்தனம் சேர்வை பூவந்தி வாயிலிலும் வேலு நாச்சியார் மேலூர் வாயிலிலும் முகாமிட்டு போர் செஞ்சிருக்காங்க. மேற்குல திண்டுக்கல்ல இருந்து தக்க சமயத்துல வந்த ஹைதர் அலியோட படையும் வெற்றிக்கு உதவி இருக்கு. வேலு நாச்சியாரை மீண்டும் ஆட்சியில் அமர்த்துற விழாக்கு வந்த ஹைதர் அலி நேரில் வந்து வாழ்த்து கூறியிருக்கார். இந்த வெற்றி உங்களுடையது அப்படின்னு சொல்லி ராணி வேலு நாச்சியார் 1780 சிவகங்கை சீமை மன்னர்கள் இனி நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி மருது சகோதரர்களுக்கு முடிசூட்டியிருக்கார். மக்களுக்கு மருது சகோதரர்கள் நல்லாட்சி செய்ததால் மக்கள் மருது சகோதரர்களை மாமன்னர்கள், மருது பாண்டியர்கள் அப்படின்னு அழைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 1780 வரைக்கும் சிவகங்கை சீமையில் நல்லாட்சி புரிஞ்சிருக்காங்க. இவங்க ஆண்ட காலத்தில் பல கோவில்களுக்கு திருப்பணிகள் செய்யப்பட்டிருக்கு. மருது சகோதரர்களின் ஆட்சி மத ஒற்றுமை, நல்லிணக்கம் ஆகியவற்றுக்கு குறிப்பிடத்தக்கதாக அமைஞ்சிருக்கு. இவங்க முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் வழிபாட்டு இடங்களை அமைச்சு கொடுத்துருக்காங்க. இளையவரான சின்ன மருது அரசியல் தந்திரம் மிக்கவராக இருந்திருக்கார். இவர்கள் தஞ்சாவூர் முதல் திருநெல்வேலி வரை மாபெரும் அரசியல் கூட்டணி ஒன்றை தொடங்கி ஆங்கிலேயருக்கு எதிரான போராட்டத்திற்கு வித்திடுறாங்க. ஆங்கிலேயர்களை தமிழ் மண்ணிலிருந்து விரட்ட 1785 1801 வரை தொடர்ந்து 16 ஆண்டுகள் ஆயுதம் தாங்கி போராடியிருக்காங்க. இவர்கள் ஆங்கிலேயருக்கு எதிராக போராட அனைத்திந்திய குழுக்களையும் ஒன்றிணைத்து திரட்ட முயன்ற போதுதான் ஆங்கிலேயர்களின் அதிருப்திக்கும் கோபத்திற்கும் ஆளாகிறாங்க. 1801 ஜூன் 16 அன்று சின்ன மருது திருச்சி, திருவரங்கம் ஆகிய இடங்களில் வெளியிட்ட அறிக்கைதான் ஜம்புத்தீவு பிரகடனம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த அறிக்கையில் எல்லா இனங்களையும் சேர்ந்த மக்கள் நாட்டுப்பற்று மிக்க பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் ஆங்கிலேயருக்கு எதிராக போர் தொடுக்க வேண்டும் என்றும் அறைகூவல் விடுக்கப்பட்டிருக்கு. வீரபாண்டிய கட்டபொம்மனின் தம்பி ஊமைத்துறைக்கு அடைக்கலம் தந்ததற்காக 1801 மே 28 ஆங்கிலேயர் மருது அரசின் மீது போர் தொடுத்திருக்காங்க. இந்த போர் 150 நாட்கள் விடாமல் நடந்திருக்கு.
சிவகங்கை அரண்மனையை ஆங்கிலப் படை கைப்பற்றியது. மருத சகோதரர்கள் அருகிலிருந்த காட்டில் மறைந்திருந்தவாறு போரிட்டார்கள். காளையர் கோவில் கோபுரங்களுக்கு எதிரில் பீரங்கிகளை நிறுத்திய ஆங்கிலேய படை மருத சகோதரர்கள் சரணடையாவிட்டால் கோபுரங்களை தகர்க்கப் போவதாக அறிவிப்பு செய்தது. தாங்கள் கட்டிய கோவில் தங்கள் கண் முன்னால் தகர்க்கப்படுவதை விரும்பாத மருத சகோதரர்கள் ஆங்கில படையிடம் சரணடைந்தனர். 1801 அக்டோபர் 24 மருது பாண்டியர்களை திருப்பத்தூரில் தூக்கிலிட்டது ஆங்கிலேய அரசு. இவர்களின் குடும்பத்தை சேர்ந்தவரும் மொத்தம் 500 மேற்பட்ட மன்னர் குடும்பத்தாரும் தூக்கிலிடப்பட்டனர். இது இந்திய சுதந்திர போராட்டத்தின் மோசமான படுகொலை என வர்ணிக்கப்படும் 1919 நடைபெற்ற ஜாலியன் வாலாபாக் படுகொலை சம்பவம் நடைபெறுவதற்கு 120 முன்னதாகவே நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. பின்னர் 3 கழித்து 27 இவர்கள் உடல் இவர்கள் கட்டிய காளையர் கோவிலுக்கு எதிர்ப்புறம் அடக்கம் செய்யப்பட்டது. வெள்ளையர்களிடம் பிடிப்பட்ட சின்ன மருதுவின் மகன் துரைசாமியும் மருதுவின் தளபதிகளும் பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் நாட்டுக்கு நாடு கடத்தப்பட்டார்கள். 500 மேற்பட்டோர் கொல்லப்பட்ட இந்த நிகழ்வு திருப்பத்தூர் படுகொலை என அறியப்படுகிறது. கான்ஃபெடரேஷன் எனும் கூட்டணி தத்துவத்தையும் கொரில்லா போர் முறையும் முதன் முதலில் இந்திய விடுதலை போரில் பயன்படுத்தியவர்கள்தான் மருது பாண்டியர்கள் என்பது சிறப்புக்குரியது. வளரி என்ற ஆயுதத்தை பயன்படுத்துவதில் மருது சகோதரர்கள் கை தேர்ந்தவர்களாக இருந்தார்கள். மருது பாண்டியர்கள் குறித்த தகவல்களுக்கு ஆங்கிலேய அரசில் பணிபுரிந்த கர்னல் வெல்ஸ் டைரி குறிப்பு மட்டுமே வரலாற்று ஆதாரமாக இன்றும் இருக்கிறது. மருது சகோதரர்களின் சமாதி காளீஸ்வரரின் கோவிலின் எதிர்ப்புறம் அமைக்கப்பட்டுள்ளது. மருது சகோதரர்களின் நினைவு மண்டபம் மற்றும் நினைவு தூண் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் அமைக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இருக்கும் இடத்திற்கு மருது பாண்டியர் நகர் என்று அரசு சார்பில் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. மருது சகோதரர்களின் வீரத்தையும் தியாகத்தையும் பெருமைப்படுத்தும் வகையில் இவர்களது நினைவு தின தபால் தலையை இந்திய அஞ்சல் துறை 2004 அக்டோபர் 23 மதுரையிலும் சென்னையிலும் வெளியிட்டது. தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் செயல்பாட்டிற்கு வரும் முன்னர் மருது சகோதரர்களின் பெயரால் மருது பாண்டியர் போக்குவரத்து கழகம் செயல்பட்டு வந்தது. மருது பாண்டியர்களின் ஜெயந்தி விழா ஒவ்வொரு ஆண்டும் தமிழக அரசின் சார்பில் அரசு விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அரசு விழாவில் தேசிய கொடியேற்றி அஞ்சலி செலுத்தும் மரியாதை மருது பாண்டியர்களுக்கு மட்டும்தான் அளிக்கப்பட்டு வருகிறது. தென்னகத்தில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக சுதந்திர போராட்டத்தை முன்னெடுத்த முன்னோடிகளாக அறியப்படுகிற மருது இருவர்களின் ஜெயந்தி தினம் அக்டோபர் 27 இன்று அனுசரிக்கப்படுகிறது. தினம் ஒரு தினம் இன்று அக்டோபர் 27. இதே நாளில் 1682 பென்சில்வேனியாவின் பிலடெல்பியா நகரம் அமைக்கப்பட்டது. 1867 கரிபால்டியின் படைகள் ரோம் நகருக்குள் புகுந்தன. 1961 நாசா தனது முதலாவது சர்டன் 1 ஏவூர்தியை விண்ணுக்கு ஏவியது. 1920 K.R. நாராயணன் இந்தியாவின் 10th குடியரசுத் தலைவர் பிறந்தார். 1605 அக்பர் முகலாய பேரரசர் மறைந்தார். இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர்கள் ஹாய் சொல்லு அப்படி ஒரு சாய் சொல்லு கில்லி சாய் பாரம்பரிய சுவை.